ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா சேனல். நாம் இன்றைக்கி இந்திய அரசியல் அமைப்பு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவையை கொண்டது? 2 அவை. பிரதம மந்திரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். லோக்சபை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. லோக்சபா உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? நேரடி தேர்தல் முறை. மேல் சபா என்பது ராஜ்யசபா. இந்திய யூனியன் மற்றும் குடியரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். பண மசோதாவை அறிமுகப்படுத்த இவருடைய ஒப்புதல் கட்டாயம் தேவை. குடியரசுத் தலைவர். மத்திய நிதி அமைச்சர் ஆண்டு அறிக்கையை தாக்கல் செய்வது பாராளுமன்றம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து கூறுகிறது? சரத்து 63. உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 31. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. லோக் அதலாத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1987. உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணைகளின் எண்ணிக்கை 5. தேசிய நெருக்கடி நிலையை பற்றி கூறும் சரத்து 352. சரத்து 356 எதனை பற்றி கூறுகிறது? மாநில அவசரகால நிலை பிரகடனம். நிதி மசோதா எந்த அவையில் அறிமுகப்படுகிறது? மக்களவை. அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இருப்பது உச்சநீதிமன்றம். மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். முதலமைச்சரையும் அவரது அமைச்சர்களையும் நியமிப்பவர் ஆளுநர். தமிழ்நாட்டில் எப்போது மேலவை ஒழிக்கப்பட்டது? 1986. மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் குறைந்தபட்ச அளவு 60. அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 6. சரத்து 19 உள்ள சுதந்திர உரிமைகளின் எண்ணிக்கை 6. அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 3. அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? 42வது திருத்தம். தற்போதுள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை 11. தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சிந்தாதிரிப்பேட்டை. மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். ஹரிஜன் என்ற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தியவர் காந்தியடிகள். பஞ்சமர் நில சட்டத்தின்படி நிலங்கள் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆதி திராவிடர். மாநில சமூக இட ஒதுக்கீடு கொள்கையில் அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. சுயமரியாதை இயக்கத்தை நடத்தியவர் பெரியார். திருநங்கையர் வாரியம் அமைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 2005 அக்டோபர் 12. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. நுகர்வோரின் மகா சாசனம் எனப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை எனப்படுவர் ரால்ஃப் நாடர். மாநில தேர்தல் நடவடிக்கையை மேற்பார்வையிடுபவர் தலைமை தேர்தல் அதிகாரி. தேர்தல் ஆணையரின் அதிகாரம் யாருக்கு சமம்? உச்சநீதிமன்ற நீதிபதி. எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து யாருக்கு இணையானது? கேபினெட் அமைச்சர். நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்தது கிரீஸ். இந்திய அதிகப்படியான நம்பிக்கையை கொண்டிருப்பது அமைதி. ஜவஹர்லால் நேரு அமைதிக்கான 5 அம்ச கொள்கை பஞ்சசீலம். அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு 1963. அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. இன ஒதுக்கல் கொள்கை தென்னாப்பிரிக்காவில் எப்போது முடிவுக்கு வந்தது? 1990. சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர் ஆசான். சார்க் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? 1985. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.